வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ரேபரேலியில் அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சு சோனியா காந்தியை பற்றி, அந்த 70% ஃபண்டு அவங்க வந்து சோனியா காந்தி என்ன பண்ணாங்க அப்படின்னு பேச போக, அதற்கு பதிலடி கொடுத்த பிரியங்காவுடைய பேச்சு, இது இப்போ வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. தேவையில்லாமல் பேசி மாட்டிக்கொண்டார் அமித்ஷா அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ஆதாரத்தை வந்து ஆதாரமே இல்லாமல் சும்மா அள்ளி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இப்போ வீடியோலாம் நிறையா வந்துருச்சு, அதை நீ கூகுளில் பார்த்தாவே எல்லாம் தெரிஞ்சு போயிடும். ரேபரேலியில் சோனியா காந்தி அவர்கள் உடம்பு சரியில்லை, அவங்க வராமல் இருக்காங்க, அவங்க பசங்களாவது வந்திருக்கணும், இவர்கள் இந்த காந்தி ஃபேமிலி அப்படிங்கிறதே உயர்மட்ட அரசியல் பண்ணுறது, ஆனால் நாங்கள்லாம் அப்படி இல்லை, ரொம்ப கிரவுண்டில் பண்ணுறோம். ரேபரேலியில் தொடர்ந்து 40 வருடங்களாக காங்கிரஸ் தான் ஆட்சியிட்ருக்கு, ஆனால் வளர்ச்சி திட்டங்களே இல்லை அப்படின்னு நம்ம ஐயா அமித்ஷா பேசுகிறார். இன்னொன்று சொல்கிறார், 70% ஃபண்டு, அதாவது கொடுத்த ஃபண்டை செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறார். இதில் நமக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ சாதாரண மக்களுக்கு என்ன சந்தேகம்னா, பிரியங்கா காந்தி அதை கேட்டிருக்காங்க, பெரும்பாலான எம்பிக்கள் 30%, 20% செலவே பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெவ்வேறு வழியில் நிறைய விஷயங்கள் இருக்கனால இந்த ஃபண்டை பற்றியே அவங்க முழுமையாக அந்த செலவிட்டவங்கிறது ரொம்ப கம்மி. சோனியா காந்தி இவ்வளோ விஷயத்துலேயும் 70% ஃபண்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னொன்று என்னென்னா, இவர் என்ன பேசுகிறாருன்னா, இந்த 70% ஃபண்டை மைனாரிட்டிகளுக்கு கொடுத்துட்டாங்கங்கிறார். அப்போ 70% ஃபண்டை வந்து அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிகளுக்கு கொடுத்தா எப்படி தொடர்ந்து அங்கே வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுதுது. ஏன்னா அங்கே இருக்கிறது பெரும்பாலும் என்ன, இந்துக்கள் தானே. அப்போ திட்டமிட்ட இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அந்த 70% கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பொருள் போடுற மாதிரி அவர் பேசுகிறார். அப்போ என்ன நினைக்கிறாரு, எப்படியும் காந்தி குடும்பத்தின் மேலே பேரன்பு கொண்ட அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எப்படியும் அந்த ஓட்டை ஒரு பிளவுபடுத்தணும், பாருங்கள் முஸ்லீம்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, உங்களுக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்ட்டு மதத்தை வைத்து பிளவுபடுத்தக்கூடிய விஷயம் அது. இதற்கப்புறம் பிரியங்கா காந்தி அவங்க ஒன்று சொல்கிறாங்க, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 70% ஃபண்டை வந்து நாங்கள் மைனாரிட்டிக்கு கொடுத்தோன்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள்கிட்ட தான் எல்லா தரவுகளும் இருக்குது, ஏற்கனவே நீங்கள் நிறைய போய் பேசியிருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க லிஸ்ட்டை போடுறாங்க. ஏற்கனவே அதானி அம்பானி எல்லாம் லாரியாக எங்களுக்கு பணம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறீங்க. மோடி ஐயா தான் எல்லா இடத்துக்கும் வந்து இது அனுப்புவார், இது இடி அனுப்புவார். ஏன் இடி சிபிஐ எதுவுமே எங்ககிட்டையும் வரல, அதானி அம்பானிக்கிட்டையும் போகல, என்ன காரணம்? இன்னொன்று, மைனாரிட்டிக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்கிறீங்க, இன்றைக்கி அந்த மைனாரிட்டி சம்பந்தமான அமைச்சகம் அது உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது, இது பிஜேபி கண்ட்ரோலில் தான், மத்திய அரசு கண்ட்ரோலில். அதில் புள்ளி விவரப்படி இந்த 70% ஃபண்டு இவங்க உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா மக்கள் வந்து உங்களுக்கு அமோகமாக வாக்கு போடுவாங்க, அதை சொல்லுங்கள், நீங்கள் பொய் பேசுகிறீங்க அப்படின்னு போட்டு வெளுத்து வாங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அணைக்கட்டு, பிஹெச்எல், அப்புறம் வந்து எல்ஐசி, விமானம், ஏர் இந்தியா, இப்படி பெரிய பெரிய கட்டமைப்பை இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்கினது நாங்கள், இதுவரை ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனமாவது நீங்கள் கொண்டு வந்தீங்களா, ரயிலிருந்து விமானத்திலேருந்து எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிட்டீங்க அப்படிங்கும்போது, பிஎஸ்என்எல் வந்து வச்சுருக்கீங்க, அதை செயல்படாமல் வச்சுருக்கீங்க, அலைக்கற்றை விஷயத்தில் அவ்வளோ பெரிய ஊழல், ரோடு போடுறதில் அதில் பெரிய ஊழல், உங்களுடைய சிஏஜி அறிக்கையில் இருக்கக்கூடியவங்களே சொல்கிறாங்க நீங்கள் ஊழல் பண்ணிட்டதா, அப்புறம் யூபியில் தொடர்ந்து நீங்கள் வந்து பெரும்பாலும் பெரிய அளவுக்கு ஜெயிச்சுட்டு வரீங்க, யூபியை என்ன முன்னிறுத்திருக்கீங்க, இந்திய மாநிலங்களில் யூபி வறுமை மிக்க மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது, ஒன்று. இன்னொன்று, யூபியில் இருக்கக்கூடிய 80 தொகுதிகளில் ரேபரேலி என்பது கல்வியில் பொருளாதாரத்தில் எவ்வளோ முன்னேறி இருக்குது இல்லை பின்தங்கி இருக்குது அதையும் சொல்லுங்கள். இப்போ என்னென்னா, யூபியில் வந்து நீங்கள் 80 சீட்டில் பிஜேபி யோகியை பண்ணிகிட்ருக்காரு, யோகி அவர்கள் அந்த ரேபரேலியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தொடர்ந்து ஒரு மக்கள் ஒருத்தருக்கு வாக்களிக்கிறாங்க, சோனியா காந்தி 2-3 தடவை ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எதுவுமே பண்ணாமல் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது, ஒன்று. இன்னொன்று, மக்கள் எல்லாம் காந்தி குடும்பத்தின் மேலே பேரன்போடு இருக்காங்கன்னா எவ்வளோ நாளுங்க இருப்பாங்க, நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா மாறிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஒன்றும் இல்லாத அமைதியில் வந்து போனதாக ராகுல் காந்தி தோக்குறாரு, 50,000 ஓட்டை தோக்குறாரு, ராகுல் காந்தி தோக்குறாரு, எப்படி சோனியா காந்தி ஜெயிக்கிறாங்க? அப்போ அமேதியில் நீங்கள் மக்களை மனமாற்றம் பண்ண முடியுது, ஆனால் வந்து உங்களால் ரேபரேலியில் பண்ண முடியல. இப்போ சோனியா காந்தி வந்து வெளிப்படையாக உங்களால் சொல்ல முடியாது, சோனியா காந்தி வந்து 70% பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டாங்க, அவங்க சொந்த அக்கௌண்ட்டில் போட்டாங்கன்னு உங்களால் சொல்ல வாய் வரல.
ஏன்னா ஏஸ் ஏற்கனவே நீங்கள் சொல்லி பார்த்தீங்க, நேஷனல் ஹெரால்டு பத்திரிக்கை வழக்கில் வந்து நீங்கள் வந்து அதிலிருந்து பணத்தை எடுத்து ராகுல் குடும்பம் செலவு பண்ணிடுச்சு, அதுலேருந்து பணத்தை எடுத்தாங்கன்னே சொன்னாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் நம்ம இந்திரா காந்தியுடைய சொத்து வந்து ராகுல் ராஜீவ்காந்திக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த சட்டத்தையே மாற்றினாருங்கிறீங்க. போய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும். இப்போ மாட்டிக்கிட்டாங்கல்ல. இப்போ என்னென்னா, பிரியங்கா காந்தி கடைசியாக வச்ச குற்றச்சாட்டு இதே மாதிரி தான். ஒரு பேபி வந்து சத்தம் போட்டுட்ருக்காங்க, ஒரு கிரையிங் பேபி. யாரை? நம்ம ஸ்மிருதி இரானியை. ஸ்மிருதி இரானி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் ராகுல் நிற்கவில்லை, ஏன் இதே தான் கேட்டுட்ருக்காங்க. என்னென்னா, ராகுல் நின்னால் அதை வச்சு இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆகலாம், இதை ஒன்று பேசணும்ல. இப்போ நிற்கிற வேட்பாளர் வந்து விரலை விட்டு ஆட்டிகிட்ருக்கார், அதனால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எல்லோரும் சொல்கிறதுனா, முக்கியமான தொகுதிகளே அடி வாங்கும்போது அமைதியில் வந்து இன்றைக்கி திணறி கொண்டிருக்கிறார். எப்படி வந்து, அதாவது இப்போ எப்படி காங்கிரஸ் நினைக்கிறாங்கன்னா, ராகுல் காந்தியை நீங்கள் தோக்கடிச்சு மறுபடியும் ராகுல் காந்தியை நிற்க வச்சு இந்த தடவை நான் வந்து மறுபடியும் தோக்கடிக்கிறேன்னு உங்களை வந்து பேசுகிறதுக்கு காங்கிரஸ் ஒரு ஆள் இல்லை, நீங்களாம் ஒரு ஆளே இல்லைன்ட்டு அவங்க வந்து பேசுகிறதே இல்லை. இன்னும் குறிப்பாக என்னென்னா, ரேபரேலியில் போய் நம்ம ராகுல் காந்தி வந்து இந்த கல்யாணத்தை பற்றி பேசி, பிரியங்கா பேசி, அது பெரிய அளவுக்கு வீடியோ வைரல். ராகுல் காந்தி வந்து மக்கள்லாம் கேட்குறாங்க, எப்போ கல்யாணம் பண்ண போகிறீங்கன்ட்டு அவர் பதில் சொல்கிறாரு. இன்றைக்கி அரசியலை தாண்டி, நம்ம ஏற்கனவே சொன்னோம், அரசியலை தாண்டி இன்றைக்கி வெகுஜன மக்கள் வந்து காங்கிரஸை பார்க்குறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ இந்த ஹரியானாவில் வந்து விவசாயிகளோட ராகுல் காந்தி பேசுகிறது, விவசாயி பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேரும் அவங்க ராகுல் காந்தி வீட்டுக்கு வந்து அங்கே வந்து சமைச்சு சாப்பிட்ற வீடியோ, இதெல்லாம் பெரிய சமூக ஊடகங்களில் பெரிய வைரல் ஆகிட்டுருக்குது. ஏற்கனவே அந்த துரு அவர் மட்டும் இல்லை, அவர் மட்டும் நிறைய பேர் சொல்கிறாங்க, அவர் இல்லாமல் பெரும்பாலான யூடியூப்பில் பேசுகிறவங்க பிஜேபிக்கு எதிராக பேசக்கூடிய கண்டென்ட்டு பார்த்திங்கன்னா பெருமளவு மக்கள் பார்க்குறாங்க. அப்போ இந்த சமூக ஊடகங்களில் பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பவர்களை விட எதிராக இருப்பவர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அப்படின்னா பெரும்பாலான மக்கள் இன்றைக்கி வந்து பிஜேபியை வந்து வரக்கூடாது அப்படின்னு நினச்சி அது சம்மந்தமான கண்டென்ட்டை பார்க்குறாங்க. நம்ம ஏற்கனவே நிறைய இதை பற்றி பேசிட்டோம். இப்போ ரேபரேலியில் தேவையில்லாமல் பேசி வாயை கொடுத்து மாட்டி கொண்டாருங்கிறத தாண்டி, இந்த ஒரு தொகுதியில் மட்டும் இதனோட இம்பேக்ட் இருக்காது. ஏன்னா இப்போ பிரியங்கா கேட்குற கடைசியாக ஒரே விஷயம் தான், ஐயா நீங்கள் வந்து உள்துறை அமைச்சர், மோடி அவர்கள் வந்து பிரதம அமைச்சர், உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, நாங்கள் 70% பணத்தை எங்கள் அம்மா எதில் செலவு பண்ணால் நீங்கள் சொல்லியே ஆகணும், நீங்கள் சொல்லவில்லைன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் மோசம்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரிஞ்சுட்டு நாங்கள் அவதூறு வழக்கு போடாலும் போட்டுருவோங்கிற லெவலுக்கு பேசிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நுட்பமாக பிரியங்கா காந்தியை வந்து பேசுகிற பேச்சு என்ன, அவங்க என்ன நினச்சாங்கன்னா, பிரியங்கா காந்தியும் ஸ்மிருதி இரானியும் மோத ஒன்றுங்கிறது பிஜேபியோட எண்ணம். ஆனால் அமித்ஷா பேசுறதுக்கு இன்றைக்கி பிரியங்கா காந்தி கொடுத்த அட்டாக்கில் இன்றைக்கி ராபரேலியை தாண்டி யூபியில் இருக்கக்கூடிய மக்களின் பார்வையில் எல்லா பார்வையிலையும் படுது. தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டார். ஏன்னா பழைய வீடியோலாம் வருது இல்லை, இதே அதாவது போன தடவை 2019 இதே நம்ம ஐயா அமித்ஷா அவர்கள் அந்த தொகுதியில் போய் என்ன பேசினார், 2019 இவர்கள் ராபரேலியில் போய் என்ன பேசினாங்க, சோனியா காந்தியோடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ திடீர்னு சோனியா காந்தி 70% விஷயத்தை வந்து மைனாரிட்டிக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது, 10 வருடங்களாக யோகி ஆட்சியில் இருக்கார், நாங்கள் மேலே நீங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருக்கீங்க, அங்கே என்ன தப்பு நடக்குதுன்னு கூட தெரியாமல் நீங்கள் ஆட்சி பண்ணீங்களா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது. எல்லாத்தையும் தாண்டி அந்த 70% வந்து எடுத்துகிட்டு போகல அப்படின்னு அவங்களால வாயில் சொல்ல முடியல. அதை வந்து மைனாரிட்டிக்கு கொடுத்தாங்கன்னு சொல்கிறது, எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா மைனாரிட்டி வாங்கினாங்கள்ல அந்த பயன்பற்றார்கள், அது 40% தான். 40% தான் எல்லா விஷயங்களையும் சேர்த்து மைனாரிட்டிக்கு போயிருக்குது. அந்த புள்ளி வரும் வந்துருச்சு. இப்போ அப்புறம் எப்படி மைனாரிட்டி 70 கொடுத்துருக்க முடியும்? அதான் சொன்ன மாதிரி, ராபரேலியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுடைய ஓட்டை வாங்க சோனியா காந்தி ட்ரை பண்ணுவாங்களா, இல்லை முஸ்லீம்களுக்கு கொடுத்து சிறுபான்மையை ஓட்டு வந்துட்டு வாங்கினா ஜெயிக்க முடியுமா? இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் அமித்ஷா பேசி வகையாக மாட்டிக்கொண்டிருக்கிறார். அதுக்கு பிரியங்கா கொடுத்த பதிலடி, அதையும் தாண்டி அமேஜில் அந்த கல்யாணம் மேட்டர், இதெல்லாம் சமூக ஊடகங்களில் பெருசாக போயிட்டுருக்குது. தொடர்ந்து அடிக்கு மேலே அடிக்கும்போது நம்ம நிறையா பிஜேபி பற்றி ஏன் பேசிகிட்ருக்கோன்னா, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லாமல் அப்பட்டமாக ஒரு பொய் சொல்லி இது என்னென்னா, எல்லாத்தையும் நம்ம விளக்கெல்லாம் பார்க்கும்போது, இப்போ ஒரு தொலைக்காட்சியில் வந்த மாதிரி டோட்டலாக இந்த 4 ஃபேஸில் இவங்க வந்து பிஜேபி எவ்வளோ கிடைக்குன்னு அவங்க சொல்கிறாங்க, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது பிஜேபி இந்த தேர்தலில் இந்த மரணம் அடிக்கிறாங்கல்ல, அது பெரிய அளவுக்கு பிஜேபிக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது இவர்கள் பேசிய பேச்சினால். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.